فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, உலகமெங்கும் ஈதுல் அல்ஹாவினுடைய நாளில் தனி ஒரு நபரான ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் நகர்ந்து விட முடியாத அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதனை செம்மலாக கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் நினைவு கூறப்படக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களை ஆக்கியிருக்கின்றார். நமது தொழுகையாக இருந்தாலும் கூட தருதே இப்ராஹிமை ஓதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கூறினான், அஸ்லிம், நீங்கள் முற்றிலுமாக உங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், சரணடைந்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்லம் து, நான் சரணடைந்து விட்டேன். இந்த ஒற்றை வார்த்தையில் தான் இஸ்லாமுடைய அனைத்து தத்துவங்களும் அடங்கியிருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது மாத்திரமல்ல, தன்னை அறுத்துத்தா என்று சொன்னாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். இப்படி தன்னுடைய சுய வெறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பதுதான் இந்த தியாக திருநாள் நமக்கு தரக்கூடிய படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார். நலம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் மூலமாக வந்தவன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். குர்பானியை பற்றி கேட்கும் பொழுது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை என்று சொல்லியிருக்கின்றார்கள். எந்த நபியினுடைய சுன்னத்தையும் நமக்கு பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒத்தபிழ் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ரஸூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் மாத்திரமே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அநேக சுன்னத்துக்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது மிஸ்வாக்காக இருந்தாலும் சரி, தாடி மீசைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் நினைவு கூறப்படக்கூடியவர்களாக ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களும், ஒத்தகது மின் மகாமி இப்ராஹிம் முசல்லா, காபத்துல்லாவிலே ஹரம் ஷரீஃபிலே தொழுதாலும் ஒரு லட்சம் நன்மை, மகாமி இப்ராஹிமிலே தொழுதாலும் ஒரு லட்சம் நன்மை தான். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பிரத்யேகமாக மகாமி இப்ராஹிமிலே நின்று தொழுவுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிரத்யேகமான ஒரு நினைவை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா, ஆக அதுவும் ஒரு லட்சம் இதுவும் ஒரு லட்சம் என்றாலும் அந்த ஒரு லட்சத்தினுடைய தன்மை வேறு. எப்படி நாணயங்களுடைய மதிப்பு வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறாக இருக்கிறதோ அதுபோன்று அந்த இடத்தில் நின்று தொழுகும் பொழுது அதற்குரிய மகத்துவமும் மாண்பும் அதிகமானது என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த தியாக திருநாள் நாம் செய்யக்கூடிய செயல் எண்ணம் அனைத்தும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்கு உள்ளதா என்பதை நோக்கி நம்முடைய செயல்பாடு இருக்குமேயானால் மனிதனுடைய லட்சியம் மறுமையை நோக்கிய பயணமாக அதனுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதைத்தான்
ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இந்த தியாக திருநாளில் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு தம்பதி தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு வந்து கொடுக்கின்றார்கள். குழந்தைக்கு பெயர் சூட்டிய பின்பு ஹஜரத் ஹசாலி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பேரித்தங்கனியை கொடுக்கின்றார்கள். இமாம் அவர்களிடமிருந்து இந்த பேரித்தங்கனையை வாங்கவா வேண்டாமா என்று அந்த குழந்தை பெற்றோரை பார்க்கின்றது. பெற்றோர்கள் வாங்கு என்று இஷாரா செய்தவுடன் தான் அந்த குழந்தை வாங்கியதை பார்த்து இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். ஏன் என்று கேட்டபொழுது இந்த குழந்தை தன்னுடைய பொறுப்பாளராக, தன்னை பரிபாலிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய ரப்பாக தன்னுடைய பெற்றோரை நினைக்கிறது. எனவே தனக்கு வரக்கூடிய ஒரு பொருள் தன்னை பரிபாலிக்கக்கூடியவர்களுடைய பொருத்தம் இருக்கின்றதா, இதை வேங்க வேண்டுமா அல்லது தடுக்க வேண்டுமா என்று பெற்றோருடைய இசைவையும் பொருத்தத்தையும் அது பார்த்து அந்த குழந்தை அந்த பேரித்தங்கனையை வாங்குகின்றது. மனிதன் தான் செய்யக்கூடிய அமல்களை நம்மை பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்க்க மறந்து விடுகின்றான் என்பதை ஹசாலி இமாம் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இறை பொருத்தத்திலேயே, இறை பொருத்தத்திற்காக எதையும் செய்வதற்கும் அவர்கள் ஆயத்தமானார்கள். அந்த பொருத்தத்தை தேடித்தான் மனிதனுடைய ஒரு துவானம் மினல்லாஹி அக்பர், எல்லாவற்றையும் சுவனத்தை விடவும் பெரியது எது என்றால் அல்லாஹுடைய திருப்பொருத்தம்தான். அந்த திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய செயல்களாக நம்முடைய இந்த தியாக திருநாளுடைய படிப்பினையாக நாம் உறுதி கொள்வோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. குறிப்பிட்ட நேரத்தை நாம் வந்து அடைந்து விட்டோம். 6:45 தொழுகை ஆரம்பமாகின்றது.